திருமந்திரத்தின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுட்டிடா, சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல் என்ன செய்வான், காந்த கண்ணாடி வச்சிருப்பான், அதை ஒருமுகப்படுத்துவான், சூரிய வெளிச்சத்துக்கு ஒருமுகப்படுத்துவான். ஒருமுகப்படுத்தும் போது அந்த ஒளி என்ன செய்யும், சூரிய ஒளி ஒரு கோட்டுக்கு வரும், ஒரு கோட்டிலிருந்து தீபிடித்துக்கும். இது மாதிரி என்ன செய்கிறார், நமக்கு புரியக்கூடிய பாசையில் ஞான கருத்தை, நமக்கு புரியக்கூடிய பாசையில் எந்த தத்துவங்கள், 30 பாடல், 3 கோடி பாடல் போன்று, 3 கோடி வேதம் அது. அதை என்ன செய்கிறார் ஆசான், இப்படி தான் உண்டு, நீ வந்து கூர்பார்வை செலுத்தி மூலாதாரத்திற்கான எழுப்பினால் ஒழிய நீ எத்தனை பாடுபட்டு என்ன பயன்? ஹாரியின் தோற்றமும் நற்றமலை, அப்படி அனல் செலுத்தினால், கூறுபா செலுத்தினால் மூலத்தில் கணலேறும், கணலேறினால் தலைவன் வெளிப்படுவான், மும்மலம் மற்ற போகுண்டார். இவ்வளோ ரகசியத்தை கொண்டு போய் வச்சிருப்பார். இதை இதுக்கெல்லாம் திருமந்திரத்துக்கெல்லாம் அவரவர்கள் உணரக்கூடியவன்றை தவிர இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது. நான் அதுக்காக பாடுபடுத்துகிறேன், பாடுபட்டு அந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறேன். அது இதுதான், இதுக்கு மேலே இந்த திருமந்திரத்துக்கு கிடையாது, இனிமேல் திருமந்திரத்துக்கு விளக்கம் சொல்லவும் எனக்கு வாய்ப்பில்லை. ஆகவே இதுதான் ஞானிகளுடைய பாடல்கள், அவரவர்கள் முயன்று முயன்று தேட வேண்டும். கிடைத்திருக்கிற மானுட பிறவி கிடைத்திருக்கிறது, கிடைத்திருக்கிற மானுட பிறவி, கிடைத்திருக்கிற மானுட பிறவி எப்படி பயன்படுத்துன்னு கேட்டால், சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். சான்றோர்கள் தொடர்பு தான் கிடையாது, எங்கே போய் தேடுறேன், நீயே தேடி தலைகிற. திருமந்திரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, அருள்பா இருக்குது, திருக்குறள் இருக்குது, அவங்க நூலை படிக்கிறோம், சான்றோர் தொடர்பு இருக்கிறதா அர்த்தம் படிக்கிறோம், நூல் தொடரும்போதே தொட்டு வணங்குறோம், ஒத்திக்கிறோம், மாதாண்டு பார்த்து அன்னதானம் செய்கிறோம், அது முறைப்படி வாழ்கிறோம். அப்போ சான்றோர் தொடர்புக்கு ஊர் ஊராக சுத்த வேண்டாம், இவர்களே சார்ந்தோர், நமக்கு நூலே சார்ந்தோர்கள், அவர்களே வழிகாட்டி கடவுளாக இருக்கிறார்கள், அதை படித்து ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ளலாம். இதுதான் இன்னைக்கு இனிமேல்ட்டு வந்து யாரோ ஒன்று நேரிலிருந்து வந்து குதிச்சு நம்மளுக்கு யாரோ சொல்லிவிடுவான் நினைக்க வேண்டாம். இது பதிவாக இருக்குமே, இப்போ இது பேசுவது பதிவாக இருந்தால் சமுதாயத்துக்கு பயன்படும். அவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்க மக்கள் ரொம்ப லகுவாக லேசாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதுதான் இதுக்கு விளக்கம். அடுத்து திருக்குறள், ஒவ்வொரு வாரமாக பேசிட்டு வந்தோம், இணையவை கூறோடு நிறுத்திக்கிட்டோம். அது 10 பாடலுக்கு விளக்கம் சொன்னால் என் உடம்பு தாங்கலை, அதனால் என்ன செய்தோம், அதை நிறுத்திட்டோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.